காரைக்குடி அச்சிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கல்கண்டு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கல்கண்டு சாதம் செய்யிறதுக்கு 1/2 கப் பச்சரிசி எடுத்துக்கேன் 1 கைப்பிடி கடலைப்பருப்பு அது ரெண்டையும் சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கேன் கல்கண்டு பொடி பண்ணி 1/4 கப் எடுத்துக்கிட்டிருக்கேன் நெய் முந்திரி ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டிருக்கேன் திராட்சை பழம் கொஞ்சம் எடுத்துக்கேன் கடைசியா நம்ம வந்து நெய்யில வறுத்திட்டு இந்த கல்கண்டு சாதத்துல சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் வந்து 1 கைப்பிடி எடுத்துக்கேன் இது பாருங்க நான் எப்படி வந்து இந்தமாரி பல்லு பல்லா நறுக்கிக்கணும் சின்ன சின்னதா இல்ல நீங்க தேவை அப்படி இல்லைனா நீங்க வந்து தேங்காய் பூ துருவலாவும் போட்டுக்கலாம் பால் வந்து 1 டம்ளர் நல்ல ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கேன் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கணும் ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் குங்குமப்பூ 1 1/2 டீஸ்பூன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் இது வந்து காச்சாத பால் தான் அந்த பாலை இப்ப நம்ம ஊத்திக்கலாம் அதோட தண்ணியையும் சேர்த்துக்குவோம் லேசா பால் சூடான உடனே அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியில இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இதல நம்ம சேர்க்க போறோம் பால் வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு அதல இப்ப நான் வந்து எடுத்து வச்சிருக்க அரிசியில தண்ணி எல்லாம் வடிச்சிட்டேன் இப்போ அத சேர்த்துக்குவோம் இதுல இப்ப கடலை பருப்பு நம்ம சேர்த்திருக்கிறதுனால இது வந்து நம்ம வெந்துட்டு இருக்கப்ப நம்ம கொஞ்சம் நடுல நடுல கிளறி விட்டுக்கணும் ஏனா இந்த பருப்பு போட்டதனால நமக்கு அடி பிடிச்சிரும் இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் ஆகும் நம்ம நடுல நடுல கிளறி விட்டுக்கலாம் இப்போ 15 நிமிஷம் கழிச்சு நல்ல அரிசி வெந்துருச்சு நீங்க பாத்துக்கோங்க நல்ல அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் குழைவா ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கல்கண்ட போடணும் முன்னாடியே கல்கண்ட போடிங்கனா சாதம் வந்து வேகாது கல்கண்ட சேர்த்துக்குவோம் கல்கண்ட சேர்த்த உடனே நல்லா தண்ணி விட்டு வரும் அப்ப நீங்க அப்படியே கலக்கிட்டே இருக்க வேண்டியதா நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த கல்கண்ட எல்லாம் நல்லா கரஞ்சு சேந்தாப்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏலக்காய் தூளையும் தேங்காயையும் போட்டுக்கலாம் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு இதுல நம்ம வந்து ஏலக்காய் தூளையும் குங்குமப்பூவையும் போட்டுக்குவோம் தேங்காயை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம நிப்பாட்டிரலாம் இப்போ நம்மளோட கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுல நம்ம முந்திரி பருப்பு வறுத்துட்டு போட்டுக்கலாம் இதுல நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய் இடறேன் நெய் நல்லா சூடாயிடுச்சு இதல நம்ம முந்திரியையும் இந்த கிஸ்மிஸ் பழத்தையும் இதல போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கல்கண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில இந்த கல்கண்டு சாதத்தை சூரிய பகவானுக்கு வச்சு கும்பிட்டா ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களோட फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க